ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு ஒயிட் சீட்டா சேனல் அண்ட் ஹாய் சீட்டாஸ். இன்றைக்கி நம்ம வ்ளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வ்ளாக் விட்டுருப்போம், புதுசாக எஸ்டி பைக் வாங்குற மாதிரி ஷோரூமில் போய் டெலிவரி எடுத்திருப்போம். ஸோ அந்த பைக் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்மகிட்ட தான் இருக்குது அந்த பைக் இப்போ. ஸோ பார்த்தாலே தெரியும் நம்மகிட்ட தான் இருக்குது. ரிவ்யூ மீன்ஸ் ஜஸ்ட் நம்ம இதை ஓட்டி பார்க்க போகிறோம். ஓட்டி பார்த்துட்டு அவ்வளோதான், நம்ம ஓட்டி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். சீட்டாஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நான் புதுசாகவே சொல்கிறேன் எல்லாத்தையும். பைக் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இருந்தால் மட்டும்தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், இல்லாட்டி ஸ்டார்ட் ஆகாது. பட் இதெல்லாம் எனக்கு என்னென்னே தெரில. இது இண்டிகேட்டரோ? இண்டிகேட்டர் இங்கே இருக்குது. இது என்னது? நீங்கள் இங்கே எதுவும் மாறுது ஃப்ரெண்ட்ஸ். ஓ, கிலோமீட்டர் இன்னும் 25 கிலோமீட்டர் போகும், அவ்வளோ பெட்ரோல் உள்ளே இருக்குது. இது டோட்டல் கிலோமீட்டரு. இது டைமு. சரி ஓகே, ஏதோ ஆகுது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கற்றுக்குவோம் போகிற வழியில். நல்லாயிருக்கு புது வண்டின்றதுனால சவுண்டு பார்த்திங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. இது வரைக்கும் இது மாதிரி ஸ்டேரிங் இருக்க பைக் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டினது இல்லை ரொம்ப லாங்காலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது எனக்கு. ஸோ வந்து கொஞ்சம் சேஃபாக தான் ஓட்டணும், நம்ம பைக் இல்லை, அதுவும் இல்லாமல் வேறு ஒருத்தவங்க பைக்காக இருந்தாலும் புது பைக்கு. ஸோ வந்து நான் கொஞ்சம் பார்த்து தான் போக போகிறேன். பட் வந்து கீழெலாம் விழுவாது. நான் வந்து ஷோரூம்கிட்டே கீழே விழுவ போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டேன். ஏன்னா இந்த வண்டி ஜஸ்ட் 150 something பார்த்திங்களா ஆஃப் ஆகிடுச்சு. இதோட கிளச் சிஸ்டம் எனக்கு செட் ஆகலை நம்ம பைக்கும் இதுக்கும். அதான் ஷோரூம் கிட்டே விழுவும்போது எப்படியோ நான் தூக்கிட்டேன், கீழே போடலை பைக்கை. டேர்ன் பண்ணும்போது லைட்டாக ஸ்லிப்பாச்சு எனக்கு. ஏன்னா வந்து நம்ம டேர்ன் பண்ணும்போது நம்ம கை பார்த்திங்கன்னா இங்கே வருது, இதோட ஸ்டேரிங் இப்படி இருக்கிறதுனால. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் எப்படியோ தூக்கிட்டேன். ஏன்னா 200 கிலோ பைக் ஓட்டுறவனுக்கு 150 கிலோ வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. 150 160 தெரில. ஸோ பெரிய விஷயம் இல்லை, அதனால் ஈஸியாக தூக்கிடலாம் நம்ம விழுந்தால் கூட. எனக்கு சவுண்டு நல்லாயிருக்கு, இதில் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது சவுண்டு. புது வாங்க பைக்குன்றதுனால பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பவராக இருக்குது. டிஜிட்டலோட ஸ்பீடோமீட்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நம்ம பைக்கில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இல்லை, நம்ம பைக்கில் வந்து இது தான் இருக்கும். இன்னும் எப்படி சொல்கிறது, டிஜிட்டல் இருக்காது, நார்மல் தான் இருக்கும். பட் வந்து இது பார்த்திங்கன்னா டிஜிட்டல். பிக்கப் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஆர்பிஎம்மும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஹெட்லைட் ஆஃபில் இருக்கா என்ன? ஓ ஓ, இதில் இது கூட இருக்குது பார்த்தீங்களா, சைடில் லைட் எழுது ரெண்டு சைடும். பார்க்கிங் லைட் வேறு லெவலாக இருக்குது. எனக்கு ஹெட்லைட் ஆன் பண்ணுறது எதுனே தெரியல, இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் ஃபுல்லாக நிறையா பட்டன்ஸ் இருக்குது. நம்ம ஜிடியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், இதில் ரொம்ப அதிகமாக இருக்குனால எனக்கு ஹெட்லைட் எதுன்னு தெரில. ஹெட்லைட் எரியுதா இல்லையா? எரியுது, பட் எனக்கு முன்னாடி தெரிய மாட்டேங்குது வெளிச்சம். இந்த பைக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பிஸி. ஏன்னா வந்து இந்த பைக் வாங்கினவங்க என்னோடய மச்சானோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க கிட்டத்தட்ட, அவங்களுக்கு நைட் டியூட்டி சம்திங் எனக்கு தெரில. பட் நான் இது ரெண்டு நாளாக ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க கொஞ்சம் பிஸியாகவே இருக்காங்க. ஆஃபீஸ் போயிட்டு பைக் எடுத்து போயிடுறாங்கல்ல, அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே ஃப்ரீன்றதுனால பைக் எடுத்து வந்துட்டாங்க, நம்மளும் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் சொல்லி எடுத்து வந்தாச்சு.
நம்ம இப்போ பெசன் நகர் பீச்சில் இருக்கோம், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கிளச் சிஸ்டம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது எனக்கு. கிளச் கொஞ்சம் லூஸ் பிடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு, எப்படின்னு தெரில. என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு எனக்கு தெளிவாக சொல்ல தெரில, பட் பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்குது கிளச்சில், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஸோ பார்க்கிங் லைட் நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா தேவையான பேட்டரி வேஸ்ட் ஆகும். அது நைட் லாங் ரைட் போகும்போது பின்னாடி இருக்க பெரிய வண்டிக்கு நம்ம வந்துட்டுருக்கோம் டூ வீலர் போது தெரியணுன்றதுக்காக அது போடுவாங்க. நம்ம வண்டிலையும் மாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நம்மளோட வண்டியில் வாரண்டி முடியணும். ஓ மை காட், என்ன வண்டி அது? நிஞ்சாவா? நிஞ்சா பைக் பார்த்தீங்களா? பா, நானும் பார்க்கல, கேமராவில் சேவாய் வந்திருக்கான்னு தெரில. நம்ம பைக்லேயும் நான் சொன்ன மாதிரி இந்த லைட் மாட்டணும், பார்க்கிங் லைட் மாதிரி ரைடிங்கில் போகிறப்ப யூஸ் பண்ணுறதுக்கு, லாங் ரைட் போகிறப்ப நைட்டில். ஆனால் வந்து நான் எதனால் மாட்டாமல் இருக்கேன்னா, ஒயரிங்கில் கை வச்சா நம்மளோட வாரண்டி கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால தான் வாரண்டி முடிகிற வரைக்கும் ஒயரிங்கில் கை வைக்கூடாது சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் என்ன எதுவுமே போடல வண்டிக்கு, ஜிபிஎஸ் எதுவுமே போடல நான் இன்னும். இது வாரண்டி முடியட்டும், நம்ம பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மாதிரி கடற்கரைன்னு சவுண்ட் வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து எனக்கு கிளச்சோட சிஸ்டம் வந்து எனக்கு செட் ஆகலை, அதுதான் மேட்டர். ஆ, பிக்கப் பயங்கரமாக எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இங்கே யூரன் பண்ணிக்குவோம், இங்கே இருந்தால் எடுத்தோம், பொறுமையாக பண்ணுவோம். நம்ம கை பார்த்தீங்களா எப்படி போகுது பார்த்தீங்களா இந்த இடத்துல, அதனால தான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஜிடியோட ஸ்டேரிங் அப்படி இருக்காது, கொஞ்சம் இதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கை வந்து செஸ்ட் வரைக்கும் வருது டேர்ன் பண்ணும்போது, அதுதான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே ஓரம் கட்டுவோம். நமக்கு இங்கே கியர் கூட காட்டுது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் கியரில் இருக்குது, செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர், கியர் கூட காட்டுது க்ளீனாக. இதில் நம்ம நியூட்ரலில் போடுவோம், ஆனால் எல்லா வண்டியும் நியூட்ரலில் போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். போட்டாச்சு. உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல, அது பார்த்தீங்கன்னா இன்ஜின் கூலர் வந்து ஆன் ஆகிடுச்சு, கொஞ்சம் வண்டி ஹீட்டாக ஆரம்பித்தோன்னே அது வந்து வண்டி ஆஃப் பண்ணோன்னே தானே ஆஃப் ஆகிடும். ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு பேசுவோம். ஸோ சாவி போடுற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. இதுதான் நான் சொன்னேன் இன்ஜின் கூலர். இன்ஜின் கூலர் மீன்ஸ் அது பேர் வேறு ஏதோ சொல்லுவாங்க, பட் அது எனக்கு கரெக்டாக தெரில. நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே சீட்டாஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வ்ளாக் எடுக்கிற ஐடியா இல்லை, பட் வந்து நம்ம சீட்டாஸ்க்கு வந்து நம்ம வண்டியோட மகிமையை காட்டணும், எப்படி இருக்குன்னு காட்டணுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வ்ளாக் எடுத்து ஒரு ரிவ்யூ சின்னதாக போட்டேன். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே நான் ஃபேமிலியோட பெசன்நகர் பீச் வந்திருக்கேன், ஃபேமிலியோட எங்கள் மச்சான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். ஸோ நான் போய் என்ஜாய் பண்ண போகிறேன். நான் இதோட வ்ளாக் முடிச்சிருக்கேன். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே நான் சொன்ன மாதிரி இந்த பைக் கூட தான் நம்ம ஒயிட் சீட்டாகவும் இந்த வண்டி தான் வந்து ரேஸ் நிற்க போகுது, எப்போன்னு தெரில. கூடிய சீக்கிரம் நான் அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக், அது என்னென்னு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோலேயே பாருங்கள். ஓகே ஜிடாஸ், பாய்.